வணக்கம். நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறது கத்திரிக்காய் சாதம். இது வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே ஸ்கூலுக்கெலாம் செஞ்சு கொடுத்து விடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்படியே அவங்க அந்த காலையில் செஞ்சு அந்த டப்பாவில் போட்டு அதை எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அதை செஞ்சு அது செட் ஆகிருக்குமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் வேறு ஒன்றும் இல்லை, அதுக்கு ஒரு பவுடர் ஒன்று வறுத்து பவுடர் பண்ணி போடுவாங்க, அதுதான் அதோட ஸ்பெஷலே அந்த சாதத்துக்கு. அது நான் செஞ்சு காட்டுறேன், பார்ப்போமா. உங்களுக்கு புது அடுக்கலை சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கத்திரிக்காய் சாதத்துக்கு தேவையான பொருள்லாம் சொல்லிடுறேன். கத்திரிக்காய் ஒரு 300 கிராம் எடுத்தீங்கன்னா, தக்காளி 150 கிராம், வெங்காயம் 150 கிராம், மல்லி 3 ஸ்பூனு, வரமிளகாய் ஒரு 6, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 2, அன்னாசிப்பூ 2 இதழ், சின்ன துண்டு பட்டை 1 ஸ்பூன், சோம்பு, நெய் ஒரு 2 ஸ்பூனு, முந்திரி வந்து ஒரு 12-15, எண்ணெயும் உப்பு தேவைக்கேற்ப. முதல்ல இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம், வெறும் சட்டியில் வறுத்துக்கிறோம். மல்லி, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மிளகா. லைட்டாக ஒரு வறுபட்ட மணம் வரும் உங்களுக்கு, இந்த மல்லி இந்த மசாலா எல்லாம் அப்போ நம்ம எடுத்துடணும். சிம்மிலே தான் வறுத்துருக்கணும். இப்போ முந்திரி வறுக்கிறதுக்கு தேவையான நெய்யை ஊற்றி முந்திரியை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த முந்திரியை வறுத்துக்கலாம். எப்பயும் நீங்கள் எண்ணெய் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இதில் தண்ணியே சேர்க்க மாட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், வெங்காயத்தை போடுறோம். அது கருவேப்பிலையும் அப்படியே போட்டுக்கோங்க. அதையே அளவு எப்படின்னா, கத்திரிக்காய் ஒரு 300 கிராம் எடுத்தீங்கன்னா 150 கிராம் வெங்காயம், 150 கிராம் தக்காளி. நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவு வதங்கிருச்சு, இப்போ தக்காளியை போட்டுடலாம். தக்காளியும் போட்டு நல்லா சேர்ந்து இதையும் வதக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கைவிடாமல் வதக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரம் வதங்கும். இதை நல்லா சிம்மில் வச்சு அப்படியே வதக்குங்க. இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு நல்லா கொஞ்சம் குறை குறைன்னு பவுடர் பண்ணிக்கணும். ரொம்ப நைஸாக வேண்டாம். வதங்கிடுச்சு தக்காளியும் வெங்காயமும். இப்போ இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காயை போட்டுடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கத்திரிக்காவை நல்லா வதக்கணும். தண்ணியே ஊற்றக்கூடாது, அது நல்லா வதங்கி வரணும். அதில் தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. தேவையான உப்பை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் அப்படியே வேகும். ஆக்சுவலாக கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். இது இன்னும் கொஞ்சம் குழைவு தன்மை கிடைக்கும். இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். நல்லா வதங்கி சுருண்டுருச்சு. நல்லா இங்கே பாருங்க, நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இப்போ நம்ம
இந்த பவுடர் பண்ணி வச்சிருக்கிற பொடியை போட போறோம். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். அந்த காயோட அது நல்லா சேரணும். சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. உப்பு வந்து உங்களுக்கு பத்துமான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதை வந்து திரும்ப வேணும்னா போட்டுக்கோங்க. ஏன்னா சாதம் போடும்போது அந்த சாதத்துக்கும் உப்பு வேணும்ல. சிலவங்க சாதத்தில் உப்பு போட்டு வடிப்பீங்க, அதையும் பார்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் உப்பு போட்டுக்கோங்க. இந்த சாதம் உதிரியாக வடித்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு கிளறுவோம். எவ்வளோ சாதம் வேணும், உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சாதத்தை போடுங்க. போட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் போடுங்க. கொத்தமல்லி ஆப்ஷன். உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா இதுக்கு ஒரு தனி ஒரு ஸ்மெல் இருக்கும், அதே போதும்னா விட்டுருங்க. அப்புறம் வறுத்து வச்சுருக்கணும்ல முந்திரி, அதையும் போட்டுடலாம். கத்திரிக்காய் சாதம் ரெடி.